இந்த கான்ஃபரன்ஸ் வந்து ரெண்டு நாள் சென்னையில் நடந்தது. யூகேல ராயல் காலேஜ் ஆஃப் ஆப்ஸ்டிஷியன்ஸ் அண்ட் கைனகாலஜிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. இது வந்து மகளிர் மருத்துவத்தில் ட்ரெயினிங் கொடுக்கக்கூடிய ஆர்கனைசேஷன். அதுலேருந்து நம்ம ட்ரெயினிங் எடுத்து எம்ஆர்சிஓஜிங்கிற டிகிரி வாங்கி இந்த காலேஜோட மெம்பர்ஸ் அண்ட் ஃபெலோஸ் ஆகிறோம். யூகே விட்டு வேறு ஊர்களில் 27 வேறு ஊர்களில் ஆர்சிஓஜி மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் இருக்கிறது வந்து இந்தியாவில் தான். 1500 மேல்பட்டான மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்தியா ஒரு பெரிய கண்ட்ரிங்கிறதுனால 4 ஜோன் இருக்குது. சவுத் ஜோனோட ஆனுவல் கான்ஃபரன்ஸ் இது. இந்த கான்ஃபரன்ஸோட தீம் வந்து ப்ராக்டிசிங் சேஃப்டி என்ஷூரிங் சக்ஸஸ். தட் இஸ் மருத்துவம், நம்ம மகளிரோட மருத்துவம் பார்க்கும்போது பாதுகாப்போடு எப்படி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால ரெண்டு விதமான ஒர்க் ஷாப்ஸ் நடத்தினோம். ஒன்று வந்து வெஜைனல் சர்ஜரி பண்ணுறது எப்படி, ஏன்னா நிறைய டிஃபிகல்ட் கேஸ் சர்ஜரிஸ் கூட விமனுக்கு வெஜைனலாகவே மேலே லாப்ரோஸ்கோபி இல்லை, அப்டாமினல் சர்ஜரி இல்லை, கீழேந்தே எப்படி பண்ண முடியுங்கிறதுக்காக ஒரு ஒர்க் ஷாப் பண்ணினோம். இன்னொன்று வந்து பெரினேட்டாலஜி, தட் இஸ் தாயும் குழந்தையும் சேஃபாக வேறு வேறு ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது எப்படி நம்ம வந்து பாதுகாப்பு கொடுக்கறது, மருத்துவம் கொடுக்கறது, இதை பற்றின ஒர்க் ஷாப்ஸ் ரெண்டு நேத்திக்கு நடந்தது. அதுக்கப்புறம் 1.5 நாள் நிறைய லெக்சர்ஸ் டிஸ்கஷன்ஸ் இருந்தது. இந்த வருஷம் இந்த சவுத் ஜோன் ஒரேஷன் வந்து டாக்டர் ரவி கண்ணன், அவர் வந்து தமிழ்நாட்டில் பிறந்தவர், இப்போ வந்து சில்சாருங்கிற ஊரில் அஸ்ஸாமில் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ வேலை பண்ணிகிட்ருக்காரு அந்த ரிமோட் ஏரியாவில் போய். ஸோ அவர் வந்து அந்த கேன்சர் கேரை எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நேத்திக்கு ஒரு ஒரேஷன் கொடுத்தார். ஸோ இந்த கருத்தரங்கில் இப்போ பிரசவம் இருக்க டைமில் எப்படி நம்ம வந்து மகளிரை மதரை பார்த்துக்கிறது, குழந்தைக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் எப்படி பிறக்க கேர் கொடுக்கறது, பிறக்கும்போது சில பிரச்சனைகள் வந்தால் அதை எப்படி நம்ம வந்து சமாளிக்கிறது. இப்போது மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, மதருக்கு வந்து எடை ரொம்ப கூடி இருக்குது, இல்லை ப்ளட் ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளோட எப்படி நம்ம பாதுகாப்பு கொடுக்கறது. ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வந்ததுன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம இந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணினோம். 3 வெளியூர்லேருந்து 3 டாக்டர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க வந்து அவங்க ஏரியாவில் அவங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸு. ஸோ அதுவும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது.